வணக்கம். ஒரு பிரியாணி ஆர்டர் வந்திருக்கு, மூணு படி பண்ண போகிறேன். இன்றைக்கி அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? மூணு படி பண்ண போகிறோன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாலு படி வட்டாவோ அது அஞ்சு படி வட்டாவோ நம்ம எடுத்து வச்சுக்கணும். ரீஃபண்ட் ஆயில் கட் பண்ணி தேவையான அளவு குத்திக்கலாம். பட்டை கிராம் ஏலக்காய், பிரியாணி இலை, இந்த மாதிரி ஸ்பைசஸ் போட்டுக்கணும். பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கினதை முதல் போட்டுக்கணும். போட்டு நல்லா பொன் நிறத்துக்கு வந்துடும். போட்டு நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் அரைச்ச விழுது போட்டு அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கிண்டணும். அப்புறம் இஞ்சி வெள்ளைப்பூடு விழுது போட்டு நல்லா அந்த வெள்ளைப்பூடு மனம் போகிற அளவுக்கு கிண்டணும். பச்சை மிளகாய் எண்ணெயில் போட்டுக்கணும். அப்புறம் புதினா கொத்தமல்லி போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா சுருள வதக்கணும். அப்புறம் தக்காளி அப்புறம் நம்ம அந்த வெள்ளைப்பூடு இஞ்சி விழுது வெந்துட்டுருக்கு இல்லையா, அதுலேயே நம்ம சிக்கன் ஃபுல்லாக சிக்கன் பீஸை ஃபுல்லாக போட்டு இந்த வெள்ளைப்பூடு இஞ்சி விழுது அதுலேயே சேர்ந்து கலந்து லைட்டாக வேகிற மாதிரி புரட்டி விடணும். மூணு பிடிக்கு வந்து மூணு கை அளவு உப்பு போடணும். அதில் மொதல் ஒரு கை அளவு உப்பு நம்ம இந்த சிக்கனில் போட்டு வேக வைக்கணும். அப்புறம் நல்லா அந்த வெள்ளைப்பூடு இஞ்சி விழுதுலையே வேகிற மாதிரி மூடி வைக்கணும். தயிர் ஒரு கப்பு, அப்புறம் மசாலா பிரியாணி மசாலா ஒரு பாக்கெட், சின்னதாக ஒரு பாக்கெட் போடணும். அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் கொஞ்சம் உரப்பு கூட வேணும்னா கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், கம்மியாக வேணால் கம்மியாக போட்டுக்கலாம். அப்புறம் மல்லிப்பொடி, மல்லிப்பொடி கொஞ்சம் கூடவே போட்டுக்கலாம். பட்டை கிராம் ஏலக்காய் பொடி பண்ண பொடி 2 டீஸ்பூன் போட்டுக்கணும். நல்லா கிண்டி விட்டு சிம்மில் வச்சு மூடி வைக்கணும். அந்த கறி வேகிற வரைக்கும் நம்ம அளவு தண்ணி எடுத்துக்கலாம். மூணு படி அரிசி அப்படின்னு சொன்னால் ஒரு படிக்கு 2 படி தண்ணி எடுக்கணும். ஏன்னா ஒரு படி தண்ணி வந்து நம்ம அந்த மசாலாலேயே இருக்கும், அதனால் 1 படிக்கு 2 படி தண்ணி அளவு எடுத்து வச்சுக்கணும். மூடிய திறந்தாச்சு, பாருங்கள் நல்லா வெந்து வருது. அளவு தண்ணி ஊற்றுவோம். அளவு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா அந்த 2 பிடிக்குள்ள உப்பை வந்து இதில் போடலாம். 2 கைப்பிடி உப்பு போடணும். போட்டதுக்கப்புறம் அந்த லெமன் ஜூஸ், லெமன் ஜூஸை அந்த தண்ணியில் கலந்து விடணும். கலந்ததுக்கப்புறம் நம்ம மூடி கொஞ்சம் தீயை கூட வச்சு இப்போ தண்ணி கொதிக்க வைக்கணும். தண்ணி கொதிச்சிட்டு பாருங்கள். தண்ணி கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க அரிசி எடுத்து அதில் போடணும்.
போட்டு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விட்டுட்டு உடனே நம்ம அடுப்பு தீயை குறைச்சிடணும், அடுப்பு வச்சிடணும். அப்புறம் மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வச்சு நல்லா சுற்றி கிண்டி விடணும். அடுப்பு பிடிக்காத மாதிரி நல்லா சுற்றி சுற்றி நல்லா கிண்டி விடணும். அடிக்கடி கிண்டிக்கிட்டே இருக்கக்கூடாது, கறி உடஞ்சிரும், சோறும் உடஞ்சிரும். ஒரு தடவை ரெண்டு தடவை தின்னணும். அப்புறம் தம் போட்டு வந்துடணும். தம் போட்டு எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி தோசை சட்டியை வச்சு அதில் லைட்டாக சிம்மில் வச்சுட்டு அதுக்கு மேலே சட்டியை தூக்கி வைக்கணும். நம்ம சப்பா சட்டியை வச்சு அது மேலே வெயிட்டுக்கு நம்ம ஏதாவது இந்த மாதிரி சில்வர் குடம் இல்லை வேறு ஏதாவது வெயிட்டு தூக்கி வச்சு தம் போடணும். தம் வந்து ஒரு 10-20 நிமிஷம் போடணும். போட்டதுக்கப்புறம் நம்ம ஏதாவது சின்ன சின்ன ஒர்க் இருந்தால் பார்த்துட்டு வந்து பார்த்துக்கலாம். ஏன் நல்லபடியாக பண்ணியாச்சு, நல்லா வந்திருக்கு. நீங்கள் சாப்பிட்டதுக்கப்புறம் சொல்லுவாங்க எப்படி இருக்குங்க. Super.